ஹலோ ஐயா, இப்ப வந்து நீங்க வந்து சத்சங்கம் நடத்துறீங்க ஐயா. அந்த சத்சங்கம் நடத்தும் போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வர்றதுனால தானே மீண்டும் மீண்டும் நடத்துறீங்க. இந்த ஆனந்தத்தை கையில எடுத்ததுனால தானே மீண்டும் மீண்டும் நடத்துறீங்க. கையில எடுக்கிறது கிடையாது, ஓரளவு ஆனந்தம் வரலனாலும் நடத்துற மாதிரி தெரியல. சத்சங்கம் நடத்தும் பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி சொல்ல முடியாது. அது ஒரு வேலையா நம்ம ஒரு கடமையா எடுத்து செய்யறோம், அவ்வளவுதான். சில நேரங்கள்ல மகிழ்ச்சி ஏற்படும், சில நேரங்கள்ல மகிழ்ச்சி ஏற்படாம இருக்கும், அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சில நேரங்கள்ல நமக்கு அது ஒரு கஷ்டமா கூட இருக்கும்ல. சில நேரங்கள்ல நமக்கு அதை யோசித்து படி சொல்றது சிலது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும் சில நேரங்கள்ல. அதனால மகிழ்ச்சியா தான் இருக்குன்னு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. நம்ம கஷ்டம்னு ரொம்ப கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியாது. சில நேரங்கள்ல ரொம்ப கொஞ்சம் டயர்னஸ் இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க எப்படிங்க அந்த மகிழ்ச்சி எடுத்துக்கீங்க? உங்களுக்கு நீங்க ஒரு செயல் செய்யும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, உருவும் போதோ ஒருத்தவங்களுக்கு வந்து நாணம் கொடுக்கும் போதோ உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வருது. அது எப்படிங்க எடுத்துங்க? எடுத்துட்டீங்களா அதையும் விட்டுடுவீங்களா? இல்ல, எதையுமே நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கல. அதான் மகிழ்ச்சிங்கிற வந்து இருந்ததுன்னா அது ஒரு சரியான செயல்ல அப்ரூவல் எல்லாம் எடுத்துக்கிடுறோம். அதுக்காக அந்த மகிழ்ச்சியோட இருக்கணும்ங்கிறதுல நம்ம ஒண்ணும் அதுலயே நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணி அதுலயே இருக்கணும்னு முயற்சி பண்றது. அப்ப நீங்க சிரிக்கிறது கூட ஒரு மகிழ்ச்சி தானேங்க? நடக்கும்போது சிரிக்கிறீங்க, அதுவும் நீங்க எடுக்கிறீங்கன்னா? ஆமா, அது எப்பவுமே அதுக்காக நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கல. எல்லாமே மகிழ்ச்சி ஏற்பட தானே செய்யும். ஏதாவது ஒரு ஜோக்கோ அல்லது ஏதாவது ஒரு இதுலயோ வரும்பொழுதோ ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில மகிழ்ச்சி ஏற்பட தானே செய்யும். மகிழ்ச்சி ஏற்படுறதானே சரி, மகிழ்ச்சி ஏற்படாம இருந்தாலும் தப்பு தானே. வருத்தம் ஏற்படுறதும் கரெக்ட் தான், மகிழ்ச்சி ஏற்படுறதும் கரெக்ட் தான். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நமக்கு ஏற்படத்தான் செய்யணும். ஆனா அந்த ரியாக்ஷனோட நம்ம பிடிச்சு வைக்க, எதுவுமே ரியாக்ஷன் பிடிச்சு வைக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அது தேவனா நீங்க அந்த டைமிங் தேவனா எடுத்துக்கிறீங்க, அந்த மகிழ்ச்சியை கூட எடுத்துக்கிறீங்க, அது எடுத்துக்கலாம். ஆமா, எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வருது, நீங்க சிரிக்கணும்னு நினைச்சாதான் நீங்க சிரிப்பீங்க, ஏன்னா உங்க கையில இருக்கு. ஆமா, நம்ம வந்து இப்ப இதுல வந்து உண்மையிலேயே இந்த இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுனாலதானே நாம வந்து இந்த இதுல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறோம். இது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவே இல்லைங்கன்னா நம்ம வந்து இதுல ஈடுபட மாட்டோம், தொடர்ந்து ஈடுபட மாட்டோம். அப்ப அந்த மகிழ்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னே எடுத்துக்கிடலாம். தொடர்ந்து இந்த செயல ஈடுபடுறதுனால ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த செயல தொடர்ந்து ஈடுபடணும்னு எடுத்துக்கலாம். அப்படிங்கும் போது மகிழ்ச்சி நம்ம கையில எடுத்துட்டு கூட எடுத்துக்கலாம். மகிழ்ச்சி எடுத்துக்கிடுறோங்கிறக்காக மகிழ்ச்சியிலே தெளிச்சு ஆனந்த குத்தாடுறது இல்ல, மகிழ்ச்சியை நம்ம செயலா மாத்திக்கிறோம். இப்ப வந்து நித்யானந்தர் வந்து ஒரு இப்ப பண்றாரு, 1 year ஏதோ 420 சக்திகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. 1 year கோர்ஸ் மாரி அப்படி அங்கேயே அங்கேயே தங்கி அங்கேயே பண்றாங்க, அதெல்லாம் என்னதுங்க? அதெல்லாம் வந்து ஒரு மாயாஜாலமான இல்ல, அது வந்து எப்படினாலுமே நீங்க என்ன லிபரேஷன் கிடையாது. அது லிபரேஷன் வச்சு அதுக்கு சம்மந்தம் இல்ல. லிபரேஷன் வச்சு சம்மந்தம் இல்லாத எத்தனையோ வித்தைகளை நம்ம காட்டிட்டு இருக்கலாம் யாரும். அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு, அதனால அதுல நம்ம ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இப்படிதான் ஒருத்தர் வந்து 5 லட்சம் ரூபாயோ 4 லட்சம் ரூபாயோ கடன் வாங்கி கொடுத்துட்டு இன்னும் கடனை கட்ட முடியாம கிடக்காரு. ஆனா அவருக்கு அங்க ஒண்ணும் கிடைக்கவும் இல்ல, எல்லா கோர்ஸும் போயிட்டு வந்தாரு. இப்ப எப்படி போங்க, நம்ம கிட்ட வந்த பிறகுதான் இப்ப ஓகே நார்மலா இருக்காரு. நாம என்ன சொல்றோங்கிறது புரிய முடியுது. பாத்துட்டா கூட பிரம்மாண்டமா நினைச்சுன்னு வருவாங்க இது தெரியலன்றது கோசம் தெரியலன்ற இல்லது கூட தவிர்த்துருவாங்க உங்களுக்கு கூட ஒதுக்கிடுவாங்க ஆமா 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 அங்க போயிட்டு வந்தாதான் போயிட்டு வந்தாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இதை பிக்கப் பண்றதுக்கு முடியும் உணர்ச்சியை வந்து கையில எடுக்கிறதுங்கிறது எதுவுமே கிடையாது. உணர்ச்சியை வந்து கையில எடுக்கிறதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனந்தமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி உணர்ச்சியை கையில எடுக்கிறது இல்ல.
அது அதுவா செயல்படுற வரைக்கும் செயல்பட்டு போற மாதிரி விட்டுறதுதான். ஆனா அதை பயன்படுத்தி நம்ம செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். ஆனா நம்ம சிரிப்பது கூட நம்ம எடுக்க எத்ததால் தான் சிரிக்கிறோம். நம்ம ஒரு காமெடிய வந்து ஒரு மகிழ்ச்சி தருது, ஆனா எத்ததால் தான் நம்ம சிரிக்கிறோம், இல்ல கூட சிரிக்க மாட்டோம். இல்ல அது ஒண்ணு, அந்த செயலை எடுத்துக்கிறோம், அந்த மகிழ்ச்சி எடுக்கிறது இல்ல. ஓ, செயல் எடுக்கிற நேரம் மகிழ்ச்சி வருது, மகிழ்ச்சி வரும் பொழுது சிரிப்பும் கூட சேர்ந்து வந்துருக்கோம். அது மகிழ்ச்சி இருக்கணும், ஆமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மகிழ்ச்சியோட இருக்கணும்னு அப்படி நினைக்கிறது இல்ல. இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டோம்ன்றாங்க. அவ்வளவுதான், ஆமா அது எல்லாமே அது உனக்கு ரியாக்ஷனை பொறுத்தவரை அது போட்டுல வந்து அது போட்டுல போயிருது. அவங்க ஐயா நம்ம இந்த மாதிரி எடுக்கிறப்போ உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் அதுவும் லிபரேட் ஸ்டேஜ்ல இருக்குதாங்க. இல்ல அது கொஞ்சம் மைல்டா இருக்கும். இப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து 100% இருக்கிறாங்கன்னா அந்த லிபரேட் இல்லாமவங்களுக்கு 50% ஆயிரும். அதுவும் ஒரு சமநிலைக்கு சமநிலைக்கு வர ஆரம்பிச்சோம். அந்த 50% நம்ம டெவலப் பண்ணவும் பண்ணிக்கலாம், அது இல்லாம பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்க விட்டுட்டீங்கன்னா தானே இல்லாமலே போயிடும். நமக்கு எடுத்து அதுல அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம்னா 50% இருக்கு, 100% மாறிடும். ஆனா உங்களோட கான்செப்டே வந்து அந்த மனசுல வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற ஒரு இது வைக்க கூடாதுங்க. நம்ம நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறதுல அந்த மகிழ்ச்சியை நம்ம விரும்பலாம். பட் அதுக்கு அந்த மகிழ்ச்சி வந்தாலும் கூட அந்த மகிழ்ச்சியை ஆனந்த குத்து அடிக்கடி அடங்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அது இருக்கணும்னு நிறுத்தினா அதனால உங்க ஃபார்முலாவே தப்பா எடுத்தது. ஆமா ஆமா ஆமா. ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி.